Rasulullah சொன்னதை மீறி செய்ய கூடாது பீடி ஹராமா இல்லையா சொல்லுங்க பத்வா கொடுங்க பீடி ஹராமா இல்லையா யாராவது ஒரு ஆலிம் உலகத்துல கிழக்கிலேயே மேற்கிலேயே வடக்கிலேயே தெற்கிலேயே புகைப்பிடித்தல் ஹலால்னு யாராவது ஒரு ஆலிம் பத்வா கொடுத்திருக்காரா ஒருத்தரும் கொடுக்கல மக்ரூனா என்னங்க செய்யலாம்னு அர்த்தமா மக்ரூ க மானக்கா மக்ரூ என்றால் வெறுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் மக்ரூஹுல ரெண்டு மக்ரூ இருக்கு மக்ரூ தஹ்ரீம் இன்னொன்னு மக்ரூ தன்ஸீஹ்னு சொல்லி எந்த ஆலிம்கள் இந்த சிகரெட்டை மக்ரூஹ்னு சொல்றாங்களோ அவங்களும் இத மக்ரூ தஹ்ரீமின்னு சொல்றாங்க ஹராமுக்கு நெருக்கமான மக்ரூ ஹலாலுக்கு நெருக்கமான மக்ரூ இல்ல மக்ரூஹ்ல எத்தனை இருக்கு ரெண்டு இருக்கு ஒன்னு ஹலாலுக்கு நெருக்கமான மக்ரூ இன்னொன்னு ஹராமுக்கு நெருக்கமான மக்ரூ இதா இல்லையா நீங்க யாராவது ஒரு ஆலிம் உங்களுக்கு இது வந்து புகையில சிகரெட்டு பீடி ஹராம் இல்ல மக்ரூஹ்னு சொன்னார்னா ஏன் ஹஜ்ரத் நான் எனக்கு ஒரு அஜர்த்து சொன்னாரு இந்த மாதிரி மக்ரூஹ்ல ரெண்டு இருக்காமல மக்ரூ தஹ்ரீமி மக்ரூ தன்ஸீஹ்னு சொல்லி ஹராமுக்கு நெருக்கமான மக்ரூஹ் ஹலாலுக்கு நெருக்கமான மக்ரூஹ்னு எதுக்கு நெருக்கமான மக்ரூஹ்னு கேளுங்க சைலண்டா போறாரா சொல்லிட்டு போறாரான்னு புரியுதா இல்லையா இது ஹராமுக்கு நெருக்கமான மக்ரூஹ் இப்போ நீங்க வந்து வாழைப்பழம் வாங்குறீங்க அந்த வாழைப்பழம் முனையில கொஞ்சம் லேசாக அடிப்பட்டு கருப்பா இருக்குது அதை வாங்கி சாப்பிடுவீங்களா சரி அப்படியே அதை சாப்பிட்டா என்னங்காயிட போகுது பெருசா எதுவும் ஆகுமா ஆகுறது கிடையாது இப்போ போய் நீங்கள் பிரெட் வாங்க போறீங்க இன்னைக்கு தேதி எத்தனை 30 பிரெட் வாங்க போறீங்க அந்த பிரெட்டில் எக்ஸ்பைரி டேட்ல 30ன்னு போட்டிருக்கு கையில் எடுப்பீங்களா என்னங்க 30னா நைட்டு 12 மணி வரைக்கும் 30 இருக்கு சொல்றாரு கடைக்கு ஏங்க விடுங்க அதான் நீங்க எக்ஸ்பைரி ஆக போதில்லைங்க நாளைக்கு 2 நாளைக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக உள்ளது இருக்கான்னு கேட்குறீங்களா இல்லையா அப்படியே இந்த 30ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆகிற பிரெட்டை வாங்கி இன்னைக்கே சாப்பிடல ஒருத்தன் நாளைக்கே சாப்பிட்டாலும் அவன் செத்து போயிடுவான் டாக்டர் ஏதாவது ஒரு ஃபுட் பாய்சன் அதுவும் நாளைக்கே வந்துருமா அவங்க சேஃப்டியாவே 2 நாளைக்கு முன்னாடி தான் போட்டு அல்லது 24 மணி நேரம் முன்னாடியே தான் போட்டுப்பாங்க சரிங்க விடுங்க அப்படிலாம் வேணாம் டாக்டர் 30ஆம் தேதி போட்டாங்க 30ஆம் தேதி ராத்திரி 12 மணியோட முடியுது 12:30 மணிக்கு சாப்பிட்டா எதுவாமா டாக்டர் 12:05க்கு சாப்பிட்டா எதுவாமா ஒரு ஜஸ்ட் சான்ஸ் நோ கன்ஃபார்ம் அதுவும் ஒரு 5% 10% தான் ஒரு 2 நாள் 3 நாளாக அதில் வந்து லைட்டாக என்ன ஆகிடும் அந்த பூசணை வந்துருச்சுல அப்போ ஓகே வைத்த வலிக்க ஆரம்பிச்சிடும் வைத்தால போக ஆரம்பிச்சிடும் சரி ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு அது எக்ஸ்பைரி ஆகுறதுக்கு 3 நாள் இருக்கு பிஸ்கட் பாக்கெட் 5 மாசம் 6 மாசம் போட்டு வருது 3 நாள் இருக்கு கடையில் வாங்குறோமா எக்ஸ்பைரி ஆகல ஆனா 3 நாள் இருக்கு வானான்னு சொல்றோம் ஆனா இந்த சிகரெட்ல இந்த பீடியில இதை சாப்பிட்டா கேன்சர் இதை நுகர்ந்தா கேன்சர் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்லி படமே போட்டு புகைப்பது கேன்சரை உண்டாக்கும் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகை உங்களை கொன்றுவிடும் புகை உங்களுக்கு கேன்சரை உண்டாக்கும் அப்படின்னு படத்தை போட்டு மூளை படத்தை போட்டு வாய் படத்தை போட்டு பல்லு படத்தை போட்டு உங்களுக்கு வச்சிருக்கிறான் அதை வாங்கி எப்படிங்க சாப்பிட மனசு வருது ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்க மாட்டேங்கிறீங்க ஒரு சின்ன அடிப்பட்ட வாழைப்பழத்தை வாங்க மாட்டேங்கிறீங்க ஒரு அடிப்பட்ட ஆப்பிளை கையில் எடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த சிகரெட்டு இந்த பீடி இந்த சுருட்டு இந்த தம்பாக்கு இந்த ஹான்ஸ் இந்த புயலை பான்பராக் லிஸ்ட் போட்டுக்கிட்டே போங்க உலகத்தில் உள்ள அத்தனை மருத்துவர்களும் அரசாங்கமும் சேர்ந்து சொல்லுது இது வேணாண்டா வேணாண்டான்னு சொல்லிட்டு இதுதான் வேணும் கேட்டா மக்ரூஹ் என்னடா மக்ரூஹ் உங்க கூற்றுப்படியே வெறுக்கப்பட்டதுன்னு வச்சாலும் வெறுக்கப்பட்டதை விடணுமா செய்யணுமா வெறுக்கப்பட்டதுன்னா யார் வெறுத்தது நீங்க வெறுத்ததா அமர் பாப் தாதா பசந்த் நீக்கியா அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வெறுப்பானது அதான மக்ரூஹ் மார்க்கத்துல உள்ள மக்ரூஹ்னா எனக்கு பிடிக்கலங்கிறத நான் மக்ரூஹ் ஆக்க முடியும் உங்களுக்கு பிடிக்காத நீங்க மக்ரூஹ் ஆக்கிட முடியுமா முடியாது வெறுக்கப்பட்டது என்றால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வெறுப்பானது இது அதற்குண்டான அடிப்படை இல்லை என்றால் அல்லாஹ் அதை ஏற்று